வலிமை பார்ட் டூ வருமா, வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சுமார் 2 வருஷமாக ரசிகர்களை காக்க வச்சு வெளியானது தான் வலிமை திரைப்படம். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட கிளிம்ஸையே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், போனி கபூர். இவர் தான் இதுக்கு முன்னாடி அஜித் நடிச்சு வெளியாக இருந்த நேர்கொண்ட பார்வை படத்தையும் தயாரிச்சிருந்தாரு. பெரிய பெரிய யூடியூபர்ஸோட லைவ்லலாம் போய் வலிமை அப்டேட்டை ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்லேருந்து ஃபாரினில் நடக்கிற ஃபுட்பால் மேட்ச் வரைக்கும் ஒரு இடத்த கூட விடாமல் தல ரசிகர்கள் தீவிரமாகவும் தொடர்ச்சியாகவும் வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. விவாதத்திற்கு உள்ளான வார்த்தை என்ன என்றால் அது வலிமைப்பட அப்டேட் தான். இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான். யூரோ கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் மைதானத்தில் வலிமை அப்டேட் கேட்டு ரசிகர்களின் புகைப்படம் வேகமாக பரவி வருகிறது. வலிமை அப்டேட் கேட்டு தல ரசிகர்கள் நடத்தி வந்த அலப்பறைகள். ஆமா, ஏன் எல்லாரும் இங்கிட்ட வலிமை அப்டேட் கேக்குறீங்க? வலிமை அப்டேட் சொல்லுங்க ப்ளீஸ். அஸ்வின், வலிமை அப்டேட். வலிமை அப்டேட். என்ன சொல்லிருந்தாருன்னா, இந்த வலிமையை நாங்க 3 படங்கள் கொண்ட பிரான்சைஸா தான் எடுக்க திட்டம் போட்டிருந்தோம். இதே திட்டம் டைரக்டர் வினோத் கிட்டையும் இருக்கு. படத்துக்கு ரசிகர்கள் கொடுக்கற வரவேற்பும் படத்தோட பாக்ஸ் ஆபீஸையும் பொறுத்துதான் நாங்க அடுத்த பாகம் எடுக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு போனி அங்கிள் சொல்லியிருந்தாரு. என்னதான் சில யூடியூபர்ஸ் படத்தை நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் தலைவசிகள் எல்லாருமே படத்தை நல்லாவே கொண்டாடிட்டு இருந்தாங்க. போனி அங்கிள் சொன்ன மாதிரி படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி வெளிவந்த 13 நாட்களிலேயே 200 கோடி வசூல் செய்து சாதனையும் படைச்சிருந்தது. போனி அங்கிள் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸுமே நடந்ததால இப்போ அவங்க வலிமை 2 அனௌன்ஸ்மெண்ட் சொல்றது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வலிமை 2 வேணுமா, இல்ல ஒரு வலிமையே போதும், வேற இயக்குனருக்கு அஜித் சான்ஸ் தரலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.